இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. புதிய துறைகளுக்கான 4 இயக்குநர்களை பிடிஆர்எம் நியமனம். 4 புதிய துறைகளுக்கான இயக்குநர்களாக டத்தோர் ரசாடுடீன் ஹுசேன், ரத்தோர் ரம்லி, டத்தோர் ஸ்ரீ அப்துல் ரஹீம் மற்றும் டத்தோர் ஸ்ரீ மஸ்லான் லாசிம் ஆகியோரை பிடிஆர்எம் இன்று நியமித்துள்ளது. இவர்களில் ரசாருடீன் போதைப்பொருள் குற்றவியல் புலனாய்வுத்துறை இயக்குநராகவும், ரம்லி நிர்வாகத்துறை இயக்குநராகவும், அப்துல் ரஹீம் உள்நாட்டு பாதுகாப்பு மற்றும் பொது ஒழுங்குத்துறையின் இயக்குநராகவும், மஸ்லான் தொழில்நுட்ப தளவாடத்துறையின் இயக்குநராகவும் நியமிக்கப்பட்டுள்ளார். செராஸ் போலீஸ் கல்லூரியின் சுல்தான் ஹாஜி அகமத் மண்டபத்தில் நடைபெற்று 4 இயக்குநர்களின் பதவி ஒப்படைக்கும் சடங்கு தேசிய போலீஸ் படை தலைவர் தான் ஸ்ரீ அப்துல் ஹமீத் பட்டோர் முன்னிலையில் நடைபெற்றது. சிறந்த மீட்சி நிலையை குறிக்கும் நாட்டின் பொருளாதார செயல்திறன். ஜூலை மாதத்திற்கான தொடக்க கட்ட பொருளாதார அறிகுறிகள் நாட்டின் பொருளாதார செயல்திறன் தற்போது சிறந்த மீட்சி நிலை இருப்பதாக குறிக்கின்றன. ஆண்டுக்கு ஆண்டு ஏற்றுமதி விகிதம் 3.1 விழுக்காடு அதிகரிப்பது, பயணிகள் கார் விற்பனை 27.3 விழுக்காடு அதிகரிப்பது மற்றும் வர்த்தக வாகனங்களின் விற்பனை 44.8 விழுக்காடாக உயர்ந்தது ஆகியவை அவற்றில் அடங்கும் என்று 2வது துணை நிதியமைச்சர் முகமது ஷார் அப்துல்லா குறிப்பிட்டார். உள்நாட்டு பயணிகள் நடமாட்டம் 215.8 விழுக்காடாக உயர்ந்தது மற்றும் டோல் கட்டண நெடுஞ்சாலைகளை பயன்படுத்தும் வாகனங்களின் எண்ணிக்கை 7.4 விழுக்காடாக அதிகரித்ததும் பொருளாதார அறிகுறிகளாகும். இன்று மேலவையில் நடைபெற்ற கேள்வி நேரத்தின் போது செனட்டர் டத்தோ ஹுசேன் அவாங், 2020 நான்காம் காலாண்டில் நாட்டின் பொருளாதாரம் வலுப்படுத்தவும் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியான KDNK-வை அதிகரிக்கவும் அரசாங்கம் மேற்கொண்டிருக்கும் வியூக திட்டங்கள் குறித்து எழுப்பிய கேள்விகளுக்கு முகமது ஷஹார் அவர் பதிலளித்தார். 2020 இரண்டாம் பாதியின் சிறந்த செயல்திறன் மதிப்பீடுகளின் அடிப்படையில் 2020 முழுவதும் நாட்டின் பொருளாதாரம் வளர்ச்சி அடையும் என்று பேங்க் நிகேரா மலேசியா அறிவித்திருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். 43.67 கோடி நிதியின் கீழ் 11107 பெண் தொழில் முனைவர்கள் பயன். இவ்வாண்டு ஒதுக்கப்பட்ட 43.67 கோடி நிதியின் கீழ் மொத்தம் 11107 பெண் தொழில் முனைவோர்கள் பல்வேறு திட்டங்கள் மூலம் நன்மைகளை பெற்றுள்ளனர். இலத்தரசிகள் உள்ளிட்ட பெண் தொழில் முனைவோர்களுக்கு உதவ அமைச்சு பல்வேறு முயற்சிகளையும் சலுகைகளையும் முன்னெடுத்து வருவதாக கூட்டுறவு மற்றும் தொழில் முனைவோர் மேம்பாட்டு துணை அமைச்சர் ரத்தோ வீராமாஸ் ஏர்மியாத்தி தெரிவித்தார். அறிமுகப்படுத்த உள்ள இந்த முதற்கட்ட முயற்சிகளுக்கும் ஊக்குவிப்பு தொகையையும் நாட்டின் தொழில் முனைவோர் துறையில் பெண்களின் ஈடுபாட்டையும் வலுவூட்டலையும் அதிகரிக்கும் என்று அமைச்சர் நம்பிக்கை கொண்டுள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். புதன்கிழமை மேலவையில் நடைபெற்ற கேள்வி நேரத்தின் போது செனட்டர் முகமது இம்சான் அறிமுக கேள்விகளுக்கு பதிலளிக்கும் பொழுது அவர் இதனை தெரிவித்தார். இதனிடையே தொழில் முனைவோருக்கான சிறப்பு திட்டங்களை நடத்துவதோடு இல்லரசிகள் போன்ற பெண் தொழில் முனைவோர்களுக்கு உதவும் வகையில் சிறப்பு நிதியை உருவாக்க வேண்டும் என்று முகமது இம்ரான் முன்னதாக கேட்டுக்கொண்டார். இராணுவ வீரர் மரணம் குறித்து போலீஸ் விசாரணை. கடந்த ஆகஸ்ட் 29ஆம் தேதி ஜகூர் பத்து பஹாட் இராணுவ முகாமில் இருக்கும் கட்டிடத்தில் இருந்து விழுந்து மரணம் அடைந்த அப்துல் அசீஸ் அசாம் என்னும் இராணுவ வீரரின் இறப்பிற்கான காரணத்தை அறிய பிடிஆர்எம் விசாரணை நடத்தி வருகிறது. இது தொடர்பாக தற்போது சம்பவ இடத்தில் இருந்து சில சாட்சிகளிடம் இருந்து வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக தான் ஸ்ரீ ஹமீத் கூறியிருக்கிறார். அவர் ஓடி கட்டிடத்தில் இருந்து விழுந்த நொடிகளை கண்ட காட்சிகளை அழைத்து விசாரித்தோம். மன அழுத்தம், மிரட்டல், வன்கொடுமை காரணமாக இந்த சம்பவம் ஏற்பட்டதா, ஆகவே இராணுவ உறுப்பினர்களின் வாக்குமூலத்தையும் பதிவு செய்தோம் என்றார் அவர். அன்றிரவு 3 மாடி கட்டிடம் ஒன்றில் விழுந்ததை தொடர்ந்து தலைப்பகுதியில் பலத்த காயத்திற்கு உட்பட்ட அவர் சுல்தான் நேரா இஸ்மாயில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். 9 நாட்கள் சிகிச்சைக்கு பின்னர் ஞாயிற்றுக்கிழமை அவர் சிகிச்சை பலனின்றி மரணமடைந்தார். இருப்பினும் குற்றவியல் அம்சம் மற்றும் வன்கொடுமை ஆகியவற்றின் தொடர்புடைய எந்த விதமான காயங்களும் அவர் உடலில் இல்லை என்பதும் பிரேத பரிசோதனை அறிக்கையில் தெரிய வந்துள்ளது.
பிரெஞ்சு நிறுவனத்திற்கு பணம் செலுத்த தவறியதாக கூறப்படும் திவால் விசாரணையில் ரீனாஹருண் ஆஜராகவில்லை. ஒரு பிரெஞ்சு நாட்டை சேர்ந்த தயாரிப்பு நிறுவனத்திற்கு பணம் செலுத்த தவறியதற்காக கூறப்படும் திவால் நடவடிக்கைகளை எதிர்கொண்டு டத்தோஸ்ரீ ரீனாஹருண் உயர்நீதிமன்றத்தில் தீர்ப்பளித்த கடனாளர் சம்மனுக்கு நிர்ணயிக்கப்பட்ட இன்றைய நடவடிக்கைகளுக்கு ஆஜராகவில்லை. தீர்ப்பு கடனாளர் சம்மன் என்பது நீதிமன்றம் ஆஜராகும் நபருக்கு அவர்களின் சொத்துக்கள் பற்றிய தகவல்களை வழங்க நீதிமன்றத்தில் ஆஜராகும்படி கட்டாயப்படுத்தப்பட்ட தீர்ப்பு கடனாளருக்கு வழங்கப்பட வேண்டிய சம்மன் மற்றும் தீர்ப்பு கடனை தீர்ப்பதற்கு அவை எவ்வாறு அகற்றப்படலாம். மலாய் மெயில் மூலம் பெறப்பட்ட நீதிமன்ற ஆவணங்களின்படி ரீனாவுக்கு எதிராக 2018 நவம்பர் 8 பிரெஞ்சு நிறுவனத்தால் 553,795 அமெரிக்க டாலர் அமெரிக்காவிற்கு உரிமை கோரப்பட்டது. மேலும் முழு தொகையையும் 2019 ஜூலை 31 செலுத்தப்பட வேண்டும். ரீனா இயக்குநராக இருந்த 3 நிறுவனங்களுக்கு நகைச்சுவை வகைக்குள் பல படங்கள், நகைச்சுவை நிகழ்ச்சிகள் மற்றும் ஆவணப்படங்கள் ஆகியவற்றிற்கான கூற்று. உரிமை கோரல் அறிக்கையின் தேதியில் இருந்து ஆண்டுக்கு 5% வட்டி விகிதம் விதிக்கப்பட்டுள்ளதாகவும் ஆவணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆகஸ்ட் 28 வரை வழங்கப்பட்ட ரிங்கிட் மலேசியா 81.9 பில்லியன் மதிப்புள்ள கடன் தடை. ஏப்ரல் 1 முதல் நடைமுறைக்கு வந்த நிதி நிறுவனங்களுக்கான கடன் திருப்பி செலுத்துதலுக்கான கடன் தடைக்கான மதிப்பு 2020 ஆகஸ்ட் 28 நிலவரப்படி ரிங்கிட் மலேசியா 81.9 பில்லியனாக மதிப்பிடப்பட்டுள்ளது என்று நிதி அமைச்சர் தெங்கு டத்தோஸ்ரீ ஜப்ருல் அப்துல் அஜீஸ் கூறுகிறார். மொத்த தொகையை பற்றி ரிங்கிட் மலேசியா 28.6 பில்லியன் வணிகத்துறையினாலும் மீதமுள்ள ரிங்கிட் மலேசியா 53.3 பில்லியன் தனிநபர் கடன் வாங்கியவர்களாலும் பயன்படுத்தப்பட்டது. தானியங்கி தடை விதித்த மொத்தம் 732,000 கடன் வாங்கியவர்கள் 2020 ஏப்ரல் 336,000 கடன் வாங்கியவர்களுடன் ஒப்பிடும்போது மாதாந்திர கடன் திருப்பி செலுத்தும் தவணைகளை மீண்டும் தொடங்கியுள்ளதாக அவர் இன்று சமீபத்திய லக்ஷணா அறிக்கையில் தெரிவித்திருந்தார். கூச்சிங்கை சேர்ந்த 51 நபர் சரவாக் நகரில் 24வது ரேபிஸ் பாதிக்கப்பட்டவராவார். 51 அவர் நேற்று இந்த நோயால் பாதிக்கப்பட்ட பின்னர் சரவாக் தனது 24வது இறப்பை ரேபிஸில் இருந்து பதிவு செய்தார். பலியானவர் இங்குள்ள ஜாலான் பென்ரிசனை சேர்ந்தவர் என்று சுகாதார இயக்குநர் ஜெனரல் தான்ஸ்ரீ டாக்டர் நூர் ஹிஷாம் அப்துல்லா தெரிவித்தார். கடந்த வெள்ளிக்கிழமை இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச்சில் ஆய்வக சோதனை மூலம் இந்த வைரஸ் கண்டறியப்பட்டது என்று அவர் சுகாதார அமைச்சகம் வலைதளம் மூலம் தெரிவித்தார். இந்த நபர் நேற்று மாலை 6:29 அளவில் ரேபிஸ் என்செஃபாலிட்டிஸ் நோயால் பாதிக்கப்பட்டார். இந்த நபர் ஆகஸ்ட் 26 முதுகு வலிக்காக இங்குள்ள சரவாக் பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அதற்கு முன்பு அவரால் 3 நகர முடியவில்லை. மேலும் வாந்தியும் வலிப்பு நோயால் அவதிப்பட்டார். நாய் அல்லது பூனை செல்ல பிராணிகளாக இருந்த போதிலும் நாய் இன்னும் ரேபிஸுக்கு தடுப்பூசி போடவில்லை என்றாலும் அவருக்கு நாய் அல்லது விலங்கு கடித்த வரலாறு இருந்ததா இல்லையா என்பதை ஆரம்ப விசாரணையில் உறுதிப்படுத்த முடியவில்லை. இன்று வரை நாய் மற்றும் பூனையின் நடத்தை சாதாரணமாக இருக்கிறது மற்றும் மாற்றத்தின் அறிகுறிகளை காட்டவில்லை. இந்த சமீபத்திய மரணத்தின் மூலம் அமைச்சகம் 2020 மட்டும் 3 மரணங்களை பதிவு செய்துள்ளது என்று டாக்டர் நூர் ஹிஷாம் தெரிவித்தார். ரோஸ்மாஸ் சைபர் ட்ரூப்ஸ் குழுவை வழி நடத்தியதற்கு மாதத்திற்கு ரிங்கிட் மலேசியா 100,000 நிதியுதவி அளிக்கிறது என்று ரிசால் மன்சர் கூறுகிறார். டத்தோ ரிசால் மன்சோர் தன்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று டேட்டின் செரி ரோஸ்மா மன்சர்ஸ் சிறப்பு அதிகாரியாக அடையாளம் காட்டியுள்ளார். அரசாங்கத்தில் அவரது சரியான பதவி பல முறை பாதுகாப்பு விசாரணை மூலம் விசாரிக்கப்பட்ட பின்னர் ரிசால் 21வது வழக்கை சாட்சியாக நிலைப்பாட்டை எடுப்பதற்கு முன்னர் ரிசால் ஒருபோதும் தனது சிறப்பு அதிகாரி அல்ல என்று ரோஸ்மாவின் வழக்கறிஞர்கள் முன் சாட்சிகளுக்கு பலமுறை முன்வைத்தனர். ஒப்பந்தத்திற்கான லஞ்சத்திற்கான விசாரணையில் ரோஸ்மாவுக்கு எதிராக சாட்சியமளித்த ரிசால் பிரதம துறையின் கீழ் ஒரு சிறப்பு துறையில் பணியமர்த்தப்பட்டதாக கூறினார். RMCO மீறல்களுக்காக 221 பேர் நேற்று கைது செய்யப்பட்டனர். இரவு விடுதிகள் பப்களில் 118 குற்றவாளிகள் பிடிபட்டனர்.
மீட்சி இயக்கம் கட்டுப்பாட்டு ஒழுங்கு விதிமுறைகளை மீறியதற்காக 221 பேரை போலீசாரால் நேற்று கைது செய்தனர். அவர்களில் 118 பேர் இரவு பொழுதுபோக்கு இடங்களில் சிக்கியுள்ளதாக நத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரியாகோப் தெரிவித்தார். கைது செய்யப்பட்டவர்களில் 212 பேருக்கு காம்பவுண்ட் வழங்கப்பட்டதாகவும் 8 பேர் ரிமாண்ட் செய்யப்பட்டதாகவும் ஒருவர் போலீஸ் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டதாகவும் மூத்த அமைச்சர் தெரிவித்தார். எம்சிஓ விதிமுறைகளை மீறிய குற்றங்களில் இரவு விடுதிகள் அல்லது பப்புகளில் 118 வழக்குகள் செயல்பாடுகள், தொடர்பு தடை மீறுதலுக்கு தேவையான உபகரணங்களை தயாரிக்க அல்லது வழங்கிய தவறியதில் 34 வழக்குகளும், சமூக இடைவெளி பின்பற்றாமல் இருந்ததற்கு 43 வழக்குகளும், முகமூடி அணிய தவறியதற்கு 18 வழக்குகளும், தனிமைப்படுத்தப்பட்ட உத்தரவுகளை பின்பற்ற தவறிய ஒரு வழக்கு, அனுமதிக்கப்பட்ட நேரத்திற்கு அப்பால் செயல்பட்ட 5 வழக்குகள் மற்றும் சட்டவிரோத குடியேறியவர்களை 2 பேரும் கைது செய்ததாக சப்ரி இன்று ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளார். கோவிட் வீரியம் அதிகரிப்பு, பிரதமர் கவலை. அண்மையில் சில மாதங்களாக நாட்டில் கோவிட் பெருந்தொற்று கட்டுப்பாட்டில் இருந்த போதிலும் நேற்று செவ்வாய்க்கிழமை அந்நோயால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 100 பதிவாகி இருப்பது குறித்து பிரதமர் தான்ஸ்ரீ முஹிதீன் யாசின் கவலை தெரிவித்தார். கோவிட் பெருந்தொற்று இன்னும் சமூகத்தில் குறையாமல் உள்ளதை மக்களுக்கு நினைவுபடுத்திய வேளையில் இந்நோய் தடுக்க அரசாங்கம் நிர்ணயித்துள்ள செயல்பாட்டு தர விதிமுறையான எஸ்ஓபியை அனைத்து தரப்பினரும் முறையாக பின்பற்ற வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். அது மட்டும் இன்றி கோவிட் பெருந்தொற்றுக்கான தடுப்பூசி மக்களுக்கு எளிதில் கிடைக்கப் பெறுவதில் அரசாங்கம் உறுதியாக செயல்படும் என்று தான்ஸ்ரீ முஹிதீன் யாசின் கூறினார். மலேசிய தடுப்பு மருந்து வெளியிடவில்லை என்றாலும் இந்நோய்க்கான தடுப்பு மருந்து நம் வீட்டு முன்புறத்தில் இருப்பதை உறுதி செய்வதில் சில உறுதியான மற்றும் உடனடியான நடவடிக்கைகளை முன்னெடுக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இக்கிருமி இன்னும் பரவலாக காணப்பட்டால் மக்களின் நல்வாழ்வுக்கு உத்தரவாதம் அளிக்கும் மருந்தாக இது அமையும் என்று அவர் குறிப்பிட்டார்.